அனைவருக்கு வணக்கம். இந்த வீடியோ பற்றி மூலம் TNSED ஆப் வழியாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் மாடியூல் பற்றி பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்க, அதில் TNSED ஆப் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பாரில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்டேட் கிடைத்தனா நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கான எம்இசி யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்க. உங்களுடைய இண்டிவிஜுவல் எம்இசி யூசர் நேம் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து டாஸ்க் போர்டு ஓப்பன் ஆகும். பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ், லைப்ரரி அசைன்மெண்ட், மை கோர்ஸ் என்னும் எழுத்து, இ ப்ரொஃபைல், ஹெல்த், வெல்பீயிங். அதில் வந்து பார்த்தோன்னா மை கோர்ஸ் என்ற ஐக்கான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆப்ஷனல் ரிசோர்ஸ் மெட்டீரியல் ரிஜிஸ்டர் ஃபார் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்குது. இப்போ ஆப்ஷனல் வந்து பார்த்தோன்னா கம்மிங் சூன்னு வருது. அதாவது வந்து பார்த்தோன்னா இன்னும் ஃபர்தராக அப்டேட் பண்ண இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் மெட்டீரியல் வந்து பார்த்தோன்னா கம்மிங் சூன் தான், அதாவது ஃபியூச்சரில் வரும். ரெஜிஸ்டர் ஆக்டிவிட்டி அதில் வந்து பார்த்தோன்னா கம்மிங் சூன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்குது, ஆக்டிவிட்டி அண்டு வீடியோ மெட்டீரியல். வீடியோ மெட்டீரியலுங்கிறது வந்து பார்த்தோன்னா நீங்கள் வீடியோவாக வந்து பார்க்க முடியும். ஆக்டிவிட்டிங்கிறது வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு இருக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான கிரேடு வந்து செலக்ட் பண்ணுங்கள். கிரேடு 4, 5, 6, 7, 8. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிரேடு 4 ஓப்பன் பண்ணுறேன். கிரேடு 4 ஓப்பன் பண்ணோன்னா அதில் வந்து யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3. யூனிட் 1ங்கிற பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பீரியடு அந்த பீரியட் தகுந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்து பீரியட் 1, 2, 3, 4 இதில் ஒன்று கிளிக் பண்ணால் வந்து பார்த்தோன்னா வியூ பிடிஎஃப் ஃபைலில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து பார்த்தோன்னா நீங்கள் பிடிஎஃப் ஃபைலில் பார்க்க முடியும். இதை எப்படி வந்து பார்த்தோன்னா இந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து பார்த்தோன்னா கீழே வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ப்ளஸ் ஆப்ஷன், மைனஸ் ஆப்ஷன். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசு பண்ணுறக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்குது. அதுக்கப்புறம் மைனஸ் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறிஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா இதனோட பிடிஎஃப் கண்டென்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, லைக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கீழே ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு லைக் ஆப்ஷன் இருக்குது, அதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து லைக் கொடுத்துக்கலாம். லைக் கொடுத்தோம்னா உங்களுக்கு அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தோன்னா நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி பீரியட் 1, பீரியட் 2 ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மாணவர்களுக்கு வந்து அதை வந்து டீச் பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டென்ட்டுக்கு வந்தோம்னா அதுக்கப்புறம் வீடியோ மெட்டீரியல். வீடியோ மெட்டீரியல் வந்து பார்த்தோன்னா இன்டெக்ஷன் டு த ப்ரோக்ராம், இன்ட்ரடக்ஷன் டு த வந்து டெம்ப்ளேட், அதாவது வந்து பார்த்தோன்னா இது வந்து காமன் வீடியோ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 4th to 5th ஹேண்டில் பண்ணக்கூடிய இருந்ததுன்னா ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான வீடியோ வந்து ப்ளே பண்ண முடியும். அதுக்கப்புறம் 6th to 9th வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் இருந்தனா நீங்கள் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணினா அதுக்கான வீடியோ வந்து உங்களால் ப்ளே பண்ணி பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரடக்ஷன் டு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணேன். ஸோ அதுக்கான வீடியோ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ப்ளே பட்டன் தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ப்ளே ஆகிறக்க ஆரம்பிச்சிரு. ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகு. இதில் வந்து பார்த்தோன்னா ரைட் சைடில் 3 டாட் இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா செகண்ட் வந்து பார்த்தோன்னா செகண்ட் வீடியோ இதே மாதிரி பார்க்க முடியும். அது 4th to 5th வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 4 வீடியோ இருக்குது, 4th to 5th ஸ்டாண்டர்ட். அது வந்து சிங்கிளர், ப்ளூரல், ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா டெமோ வீடியோ வந்து பார்த்தோன்னா நிறைய இருக்குது, ஸ்டூடெண்ட் வித் கான்வர்சேஷன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒரு வீடியோ பார்க்க முடியும். அதே மாதிரி 6th to 9th ஸோ இதன் மூலிமா வந்து பார்த்தோன்னா நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவ்வளோதான். ஆப்ஷனல் வந்து ரிசோர்ஸ் மெட்டீரியல் ரெஜிஸ்டர் ஃபார் ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபர்தராக வர இருக்குது. நன்றி. இது போன்ற அடுத்தடுத்த வீடியோ பக்கம் நம்ம டீச்சர்ஸ் ஹைடெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணால் நம்ம போகிற வீடியோ ஒன்று கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நன்றி.